வெல்கம் பேக் டு போக்கிவேல்டு சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கணும், போக்கிமான் ஃபயர் ரேட் எபிசோட் 16 தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த எபிசோடில் வந்து நம்ம ஜியோவானி வந்து பேட்டில் பண்ண போகிறோம், 8th ஜிம் பேட்ச். அடுத்தது எலைட் ஃபோரோட பேட்டில் வந்து அடுத்த லாஸ்ட்டு வீடியோ வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் தான் தனியாக போட போகிறேன். ஏன்னா இதையும் எதையும் மிக்ஸ் பண்ணால் வந்து 8th எபிசோடு வந்து பார்த்துட்டு இது பண்ணுற மாதிரிக்கும். ஸோ அது வந்து தனி எபிசோடாக போட்டுருவோம். இப்போதைக்கு இந்த எபிசோடில் ஜியோவானி பேட்டில் பண்ணிட்டு நாம் வேறு எதுவும் பண்ணுறதில்ல. ஓகே, அடுத்த எபிசோடு வந்து ரொம்ப நேரம்லாம் ஆகாது, இதை போட்டு ஒரு 12 மினிட்ஸ் ஆர் 15 மினிட்ஸ்க்குள்ளேயே போட்டுருவோம். அதையும் அப்படி டைம் ஆச்சுன்னா ஒன்று என் நெட் பேங்க்கு காலி எனக்கும், இல்லைன்னா வந்து என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியலன்னு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ அவங்க கேம்குள்ளே போய்க்கலாம். கேம் வேணான்னு இதங்கிற ஏற்கனவே அதுவும் இன்னும் இல்லை, எங்கள் வீட்டு நாய்க்குட்டி தான் அது குழச்சினே இருக்குது. ஓகே, இப்போதைக்கு ஜியோவானி பேட்டில் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டாக எபிசோட் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த ஜிம்முக்குள்ளே வந்து வரத்துக்கு ட்ரை பண்ணி பல்ப் வாங்குறது தான் பெரிய மிச்சம், ஏன்னா ஜிம்மு லாக் ஆகிருந்துக்கும். ஸோ இப்போ ஓப்பன் ஆகிடுச்சு, ஏன்னா ஜியோவானி தான் ரெண்டு இடத்துலேருந்து துரத்தி அடிச்சிட்டோமே. ஓகே, சில பேர் வந்து எல்லாருக்கிட்டையும் பேட்டில் பண்ணிட்டு போகணுன்னு எல்லாருக்கிட்டையும் பேட்டில் பண்ணிப்பீங்க. ஸோ நீங்கள் எல்லாருக்கிட்டையும் பேட்டில் பண்ணிங்கன்னா ரேர் கண்டிச்சீட் யூஸ் பண்ணாமல் பண்ணிங்கன்னா ஓகே, உங்களுக்கு போக்கிமான் லெவலப் ஆகும். பட் ஆனால் எல்லாருக்கிட்டேயும் நீங்கள் போக்கிமான் சீட்டை போட்டு ரேர் கண்டி யூஸ் பண்ணாமல் மொத்தமாக போய் எல்லாருக்கிட்டையும் பேட்டில் பண்ணாமல் டேரெக்டாக இந்த நான் போகிற மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா கடைசியில் ஜியோ வாங்கிக்கிட்ட அடி வாங்கிட்டு வரதான் மிச்சமாக போகும். ஸோ அதனால் ரேர் கேண்டி சீட்ஸை யூஸ் பண்ணாமல் நீங்கள் எல்லாருக்கிட்டே பேட்டில் பண்ணிட்டு போயிடலாம், அது பெஸ்ட்டு தான். என்ன, நான் போடுற டைமோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் ஆகும், பட் ஆனால் உங்களுக்கு சீக்கிரம் முடிகிறதோட நல்லா என்ஜாய்மெண்ட்டாக பண்ணலாம். ஸோ ஓகே, வேறு லெவல். பட் ஆனால் நான் இப்போ ரேர் கேண்டி சீட் போட்டு லெவலப் பண்ணதும் வேஸ்ட்டு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா வேறு லெவலில் ஒன்று நடந்துருச்சு இந்த கேம் நான் ரெக்கார்ட் பண்ணும்போது, அப்படியே பைத்தியமே பிடிச்சிக்கிச்சு. அதை நீங்கள் இப்போ இந்த ரெக்கார்டில் பார்ப்பீங்க பாருங்கள். நீடோ கிங் ரெண்டுமே பாய்சன் டைப் தான். நம்ம இந்த நேரத்துக்கு வேறு யாரையும் இறக்கி விட்டுருந்துங்க, பிறந்து கட்டின்னு பண்ணுங்க. ஓகே, வந்து பேட்டில் பண்ண போகிறோம். நமக்கு என்ன தோணுது, பாகுபலி, நம்ம பாகுபலி தானே வச்சுன்னுக்குறோம். அது மார்ச்சாமாகட்டும் மார்ச்சாக்காகட்டும், நான் பற்றி போக்கிமான் மாத்திரதான் ஐடியாவே இல்லை. ஏன்னா இப்போ போக்கிமான் வச்சுட்டா ரெண்டு ஈக்குவல் பவர்ஸ் தான், நான் வந்து அந்த போக்கிமான் யூஸ் பண்ணுறதுனால அதிக லெவலில் டேமேஜ் ஆகாமல் போயிடுச்சுன்னா லைஃப் குறையும், அப்புறம் நான் உட்காந்து போஷன் அது இதுன்னு போடுங்கிற டைம் ஆகும். அதனால் இதை வச்சு மொத்த பேர் முடிச்சு விட்டு போகலான்னு பார்க்குறேன். நம்ம க்ரீன் கடை பேட்டில் பண்ணும்போது அந்த சம்பவம் நடக்கும், அது இப்போ வரைக்குமே எனக்கு ஒழுங்காக புரியவே இல்லை. அதனால் கொஞ்சம் லைட்டாக கொலாபரேஷனில் தான் இருக்கிறேன். ரேர் கண்டி சீட்டு யூஸ் பண்ணியுமே அவன் அப்படி பேட்டில் பண்ணான்னா என்னால் ஒன்றும் நம்மளை நிறைய பேர் நினைப்பீங்க இப்பயே தோத்துட்டானோ அதனால தான் இப்படி பேசுகிறேன்னு நினைப்பீங்க, தோக்கலாம் இல்லை, நீங்கள் அப்போ பார்க்கணும். ரேர் கண்டி சீட்டு யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பேட்டில் சிம்பிளாக தான் இருந்துச்சு, அது யூஸ் பண்ணுறப்போ இன்னும் சிம்பிளாக போச்சு, ஒரு அட்டாக்ல முடிச்சுட்டு வர மாதிரி இருந்துச்சு. ஆனால் க்ரீன் கிட்ட பேட்டில் பண்ணும்போது இன்றைக்கி என்ன தோணுதுனா அப்போ தான் ரியலாகவே கேம் விளாண்ட மாதிரி தோணுச்சு. நீங்கள் என்ன பார்ப்பீங்க, அண்ட் இந்த லாஸ்ட் ஜிம் அண்ட் க்ரீன் பேட்டில் இந்த ரெண்டு பேட்டில் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த கேமில் ரேர் கேண்டி சீட் யூஸ் பண்ணிட்டு அப்புறம் ஏன்னா அப்புறமா தான் எனக்கு கேம்னு ஒரு ஃபீலே வந்துச்சு. என்ன அடி வாங்குறான் பாரு, அடி வாங்கினாலும் தாங்குறான், கல் நெஞ்சமடா உனக்கு. ஸோ கைஸ், நான் இந்த ஜியோவானிக்கு பிஜிஎம் போகிறது ஐடியா இல்லை, டிராகன் ரேஜ் கற்றுக்குச்சா பரவாயில்ல, அப்படியே போட்டு வைப்போம். கைஸ் டிராகன் ரேஜ் வந்து நான் கற்றுக்கிறதுக்கு காரணம் அந்த எலைட் ஃபோரில் ஒருத்தர் வந்து டிராகன் மாஸ்டர். ஸோ டிராகன் டைப்புக்கு டிராகன் டைப் அட்டாக்ஸ் தான் வீக்னஸ்ஸு,
ஏன்னா சாரிசார் கூட சாரிசார் வந்து எவால் மெகா எவால் ஆகிட்டா கூட அது வந்து நீங்கள் நிறைய கேம் ஏன் நம்ம போக்கிமான் கோலை எடுத்துக்கினா கூட அதில் கூட இதே தான் நடக்கும். நீங்கள் வந்து இப்போ சாரிசார் மெகா எவால் பண்ணின்னு வந்தாலும் நீங்கள் ட்ராகன் ஐட்டை வச்சு சாதாரணமாக தூக்கடிக்கிற மாதிரிக்கும். ஏன்னா ட்ராகன் அதுக்கு வீக்னஸ், ட்ராகன் டைப்புக்கு ட்ராகன் டைப் அட்டாக்கே வீக்னஸ் தான். ஸோ அதனால் தான் ட்ராகன் ஜெயிச்சு சேஃப்டிக்கு எடுத்து வச்சுங்கிறேன் தேவைப்படும். நான் சொன்னேன் ஓ ஆ பிஜிஎம்முக்கு. ஸோ இந்த டைம் வந்து பிஜிஎம் போட மாட்டேன், ஏன்னா போன முறை அந்த பிஜிஎம் போட்டதுனால தான் காப்பி ரைட்ஸ் எனக்கு விழுந்துச்சு. ஸோ அந்த சாங் வந்து அப்படி இப்படி ஏதோ ஒன்று பண்ணி அங்கே மூவிலேருந்து எந்த மூவிலேருந்து எடுக்கலான்னு ட்ரை பண்ணி கடைசி எடுத்து போட்டது மேட்சிங் வந்து கரெக்டாக அந்த அவங்க யூடியூப்பில் போட்ட சாங் இந்த சாங்கும் ஈக்குவலாக மேட்ச் ஆனதுனால அவர் யாரோ தப்பி தவறி என் யூடியூப் சேனலை பார்த்துட்டு கடைசியில் காப்பி ரைட்ஸ் கொடுத்துட்டு போயிட்டார். நான் இப்போ தான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இது பண்ணேன், அதுக்குள்ளே காப்பி ரைட் விழுங்குது. ஸோ இந்த ஒரு காப்பி ரைட்டுக்கு 1 மாதம் 3 மாதம் ஆகும் கிளியர் ஆகும். இப்போ எப்படியும் இந்த பேட்ஜை வாங்கியாச்சு, ஓகே அப்பயும் ஷேர் ஆகும். பட் ஆனால் எப்படி சொல்கிறது, ஷேர்னா அந்தளவுக்கு ஆகாது. யாருக்கு யாருக்கெல்லாம் அந்த வீடியோ சர்ச் பண்ணி பார்க்குறாங்களோ அப்போ தான் கிடைக்கும் இந்த வீடியோ. ஓகே இடத்து பேஜே வாங்கியாச்சு, இடத்துக்கு வைக்கே வாங்கியாச்சு. இப்போ கேம் முடிக்கலாம் தோன்ட்டேன், கேம் முடிச்சுட்டு போயிடணும். வேணாம் இன்னும் கொஞ்சம் அது பக்கம் போகிற வரைக்கும் போகிறேன். கேரி க்ரீன் ஃபைட்டரும் சேர்த்தி போட்டுடுறேன், அது பக்கமாக இருக்கும். இப்போதைக்கு நிறைய சேஞ்ச் பண்ண வேண்டியதாக்கு. ட்ராகன் எடுத்துக்கு உள்ளே போட்டு போயிடலாம், அங்கே போய் எப்படி இருந்தால் எடுக்க வேண்டியது இருக்கும், அங்கே போய் எடுத்துக்கலாம், பக்காவாக இருக்கும். இவரை நான் ஃபஸ்ட் டைம் கேம் விளையாடும் போது இன்சைட் வந்துட்டு போவோங்க, அப்போ நாம் இவரை பார்த்தது உள்ளே வர முடியாது. இவர் அப்படி என்ன தான் கொடுக்குறேன்னு நான் இத்தினி நாள் செக் பண்ணல, இப்போ செக் பண்ணிக்கலாம். ட்ரீம் ஈட்டர் அட்டாக்கா, அட பாவிடே, இது ட்ராகன் டைப் அட்டாக், இந்த அட்டாக் கொடுக்குன்னு பார்த்தா ஸ்னோர் லாக்ஸ் கிட்டே இருக்குது போடா. வந்துட்டானுங்க ட்ரீம் ஈட்டர். ஏன் ட்ரீம் காஃபி எல்லாம் இல்லையா, தூங்கிட்டான். இப்போ இந்த பேட்டில் பாருங்கள், இந்த பேட்டில் தான் எனக்கு ஒரிஜினலாகவே சத்தியமாக சொல்கிறேன், நான் இப்போ ரேர் கேண்டி சீட் யூஸ் பண்ணி இந்த போக்கிமான்ஸை ரேர் கேண்டி கொடுத்தது வந்து எனக்கு இந்த ஜியோவானி பேட்டில் கூட ஏதோ கொஞ்சம் தான் தான் கொடுத்துச்சு. இந்த பேட்டில் தான் எனக்கு ஃபுல்லாகவே கொடுக்கும் பாருங்களேன், கேம் விளாண்ட ஃபீலே இதில் தான் வந்துச்சு, இதுக்கு தான் ரொம்ப இதாகச்சு. ஏன்னா நல்லா அந்த லெவல்லையும் அந்த லெவல் நீங்கள் நோட்டீஸ் பண்ணி பார்க்கணும். பிளாஸ்ட் டாய்ஸ் 53 நோட்டீஸ் கேஸ். ரேர் கேண்டி யூஸ் பண்ணி யூஸ் பண்ணாமல் இந்தனா இந்த நேரத்துக்கு லாஸ்ட்டு போக்கிமானில் தான் போய் நிச்சுன்னுக்கும். பட் ஆனால் ஆனாலே ஜெயிச்சுன்னுப்பங்க. பச்ச வாட்டர் பல்ஸ் யூஸ் பண்ணியுமே நம்ம தலை ஜெய் தைரியமாக நிற்கிறாரு. இன்னும் கொஞ்சம் தான் முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் பாகுபலி, நான் அவர்கிட்ட இருக்கிற ஓட நான் பஞ்சிங் பேகாக மாற்ற வர்ற பாகுபலி வச்சு தூக்கி எடுறா பார்த்துக்கலாம். தலைவா எடுங்க அந்த வாழை முடிச்சிட்டான். ஐயா அல்கசம் சைக்கிக் போய்க்கு வந்தானே, ஃபைட்டிங்க்கு சைக்கிங்க்கு ஆகாது. சொல்லுங்க ட்ரை பண்ணி பார்ப்போம். அவனை அப்படியே சுரட்டி அடிங்க தலைவா, ஃபியூரி சிக்னல், அது ரொம்ப டேஞ்சர். அடிச்சிருங்க தலைவா, நான் தலைவா நீங்கள் பாகுபலி நாக் அவுட்டு. நெக்ஸ்ட்டு லேப்ரஸ், ஓகே வாட்டர் டைப், சைக்கிக்கு வாட்டருக்கு சம்மந்தமே இல்லை, இவன் அந்தளவுக்கு அட்டாக் உள்ளாது. ஓகே ஐஸ் டைப் வீக்னஸ் தானே சைக்கிக்கு, ஐஸ் போட்டுருந்தாட்ட கரெக்டாக இருந்துருக்கும் ஃபஸ்ட் அட்டாக் வந்துருக்கும். ஐயோயோ சிக்னல் இப்போ அஃபெக்ட் ஆகணும், சிவிடுங்க. தண்டர் போட் ஆமாம் இல்லை, அதுக்கு ராக் டைப்பும் இல்லை, வாட்டர் டைப் அட்டாக் தான் அதுக்கு வீக்னஸ், தெரியாமல் அதை போட்டு விட்டேன். ஃபினிஷ்ட் டன், முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் என்ன, ஐயோ இது ஒரு கிராஸ் அண்டு சைக்கிக் டைப், இதுக்கெலாம் நமக்கு இதுக்கெலாம் ஹேர் அட்டாக் தான் கஸ்ட்டு, விண்டு அட்டாக் இதெல்லாம் தான் கரெக்டாக கிராஸ் டைப்புக்கெலாம் வீக்னஸ்ஸு.
இதுவே லேப்ரஸ் இருந்துச்சுன்னா வச்சுன்னுக்கலாம். பட் ஆனால் அது வந்து கிராஸ் டைப் அட்டாக் போட்டுச்சுன்னா முடிஞ்சு போயிடுச்சு. லேப்ரோட சொல்லி ஐஸ் பீம் போட்டு அதை இது பண்ணிக்கலாம். பாய்சன் டைப் இல்லது ஐஸ் டைப்பு போட்டால் சைக்கிக்கு வீக் ஆகும். பரவாயில்ல, குஸ்ட்டு யூஸ் பண்ணலாம். ஏன்னா கிராஸ் டைப்புக்கு சைக்கிக் டைப்புக்கு ஒரே வீக்னஸ் ஆகும். பரவாயில்ல, கொஞ்சம் தான் குறைச்சுனுக்குது. ஓகே, இது கோயிந்தா போட்டுச்சு. பா பாய். அடுத்து என்ன போக்குமா? க்ரௌலத் நாய்க்குட்டி. இது ஃபயர் டைப்பு, வாட்டர் டைப் தான் வீக்னஸ். எனக்கு என்னவோ இந்த பேட்டில் ஃபுல்லாக நான் வீக்னஸை வச்சு தான் பேட்டிலே பண்ணேன். இல்லைன்னா ஊர் ஓட்டு துரத்தச்சுன்னு பண்ணுங்க. என்ன ஒரு இது இந்த இத்தினாலாம் நான் வந்து, அதாவது இந்த எப்படி சொல்கிறது, வீக்னஸ்ஸு அந்த டைப் அட்வான்டேஜை வச்சு பேட்டில் பண்ணுறேன். ஆனால் இந்த பேட்டில் மட்டும்தான் டைப் அட்வான்டேஜ் வச்சு பேட்டில் பண்ணிக்கிறோம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த சீரீஸ் இந்த போக்கிமான் எபிசோட்ஸ் ஆரம்பித்து இந்த எபிசோடில் மட்டும், அதுவும் இந்த ஒரே ஒரு பேட்டில் மட்டும்தான் டைப் அட்வான்டேஜ் அடிச்சுங்கிறேன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே கைஸ், பாய் கைஸ். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பாய் பாய்.